வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் மத்திய கிழக்கின் கொதிநிலை கள நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இஸ்ரேல் மீதான ஹமாஸ் அமைப்பின் அதிரடியான தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு பதற்றமான நிலையை உருவாக்கியுள்ள பின்னணியில் இந்து சமுத்திர எல்லை நாடுகளைச் சேர்ந்த 16 நாடுகளின் வெளியுறவு அமைச்சக முகங்களும் முக்கியமான ராஜதந்திர பிரதிநிதிகளும் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் கூடுவது ஒரு முக்கியமான சந்திப்பாக இருக்கக்கூடும். இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஆதிக்கமடையும் சீன வலுவுக்கு எதிரான சில அஸ்திரங்களுக்காக கூட்டப்படும் இந்த கூட்டத்தில் இந்திய பெரியனரின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பங்கெடுக்கும் செய்திகள் எல்லாம் உள்ளன. பவர் பிளே எனப்படும் சக்தி ஆட்டத்தின் முடிவுகளை சுயலாப நகர்வுகள்தான் தீர்மானித்துக் கொள்கின்றன என்ற ஒரு தந்திரோபாயம் இப்போதுமே இந்த உலக அரங்கில் வலுவானது என கூறப்படுவதுண்டு. அந்த வகையில் சீன ஆய்வு கப்பலுக்கு எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது கடற்பரப்புக்குள் பிரவேசித்து துறைமுகத்தில் நங்கூரமிட அனுமதியை வழங்கியுள்ள நிலையில் இந்து சமுத்திர எல்லை நாடுகளின் முகங்கள் கொழும்பில் பிரசன்னப்படுகின்றன. சீன கப்பலுக்குரிய அனுமதியை வழங்க ஆரம்பத்தில் பிகு காட்டுவதாக கொழும்பின் தந்திரோபாயம் இருந்தாலும் இது ஒரு போக்கு காட்டலே தவிர இறுதியில் ரணிலின் சீன பயணத்தின் பின்னர் இவ்வாறான அனுமதியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிச்சயமாக வழங்கும் என ஏற்கனவே இந்த பதிவுகளில் கூறப்பட்ட நிலையில் இப்போது செய்தி வீச்சில் கூறப்பட்டது எல்லாம் சரிதான் என்பதை ஸ்ரீலங்காவின் வெளிவார் அமைச்சர் அலிசேப்ரின் நிரூபிக்கின்றார். சீன கப்பல் இந்த மாதத்தில் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய முடியாது, நவம்பரில் தான் நுழைய முடியும் என அலிசப்ரி வெளிப்படுத்திய செய்தியின் மறு வாசிப்பானது ரணில் விக்ரமசிங்கவின் சீன பயணத்தின் பின்னர்தான் இவ்வாறான ஒரு அனுமதி கிடைக்கும் என்பதாகும். இலங்கைக்கு சீனாவுடனான இருதரப்பு உறவுகள் மிகவும் அவசியமானவை என இந்திய பெரியனரையும் ஓரக்கண்ணால் பார்த்தபடி தெரிவிக்கும் அலிசப்ரி இன்று கொழும்பில் ஆரம்பிக்கும் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் எனப்படும் இந்து சமுத்திர எல்லை நாடுகளின் கூட்டத்தை மையப்படுத்திய புவிசார் பூகோள அரசியலையும் ஒருங்கு சேர கையாள தள்ளப்பட்டார். இந்த ஆண்டு முதல் எதிர்வரும் 2025 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இந்து சமுத்திர எல்லை நாடுகள் சங்கத்தின் தலைமை பொறுப்பில் ஸ்ரீலங்கா குந்தமுள்ளது. இதனால் தற்போது கொழும்பில் கூடும் இந்து சமுத்திர எல்லை நாடுகளின் அமர்வு இலங்கைக்கும் சற்று முக்கியமாகவே தெரிகின்றது. இந்த அமைப்பில் பங்கெடுக்கும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இந்து சமுத்திரம் குறித்த கடல்சார் தகவல்களை ஏனைய நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள இந்தியா தயார் என்ற துருப்புச்சீட்டு செய்தியையும் அளித்திருக்கின்றார். இந்திய பெரியன்னரின் இந்த தந்திரோபாய நகர்வானது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் கடல்சார் பாதுகாப்பையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்த உதவி கொள்ளும் வகையில் வருவதாக குறிப்பிடப்பட்டாலும் இந்து மாகடலில் சீனாவின் இராணுவ மற்றும் பொருளாதார பிரசன்ன ஆதிக்கத்தை மையப்படுத்திய ஒரு துருப்பு சீட்டாக இந்த கருத்து வருவதை மறுத்துக் கொள்ள முடியாது. இதற்கிடையே இந்த அமர்வில் பங்கெடுப்பதற்காக கொழும்பில் பிரசன்னப்பட்ட வெளிவிவகார முகங்களில் பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான வெளியுறவு மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் ஆன்மரி த்ரிவிலியனின் பிரசன்னம் தமிழர்களுக்கும் சற்று முக்கியமாக தெரிகின்றது. ஆன்மரி த்ரிவிலியன் 3 நாட்களுக்குரிய பயணமாக நேற்று கொழும்பை சென்றடைந்தார். முதலில் இந்து சமுத்திர எல்லை நாடுகள் சங்கத்தின் அமர்வில் பங்கெடுக்கும் அவர் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க உட்பட கொழும்பின் முக்கிய முகங்களுடனான சந்திப்புகளுக்கு பின்னர் வடக்குக்கு செல்கிறார். யாழ்ப்பாணத்தில் வடமாகாண ஆளுநர் சார்ள்ஸுடனும் சந்திப்பை நடத்தும் அவர் தமிழ்நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடிசார் சமூக உறுப்பினர்களையும் சந்தித்து பேசுகின்றார். வடக்கின் வணிக சமூகத்தையும் அவர் சந்திக்க காத்திருக்கின்றார். அதன் பின்னர் முகமாலையில் உள்ள கன்னிவடி அகற்றும் தளத்தையும் அவர் பார்வையிட செல்கின்றார். ஸ்ரீலங்கா முதன்மை தலையாரியுடனான தனது சந்திப்பின் போது இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் மற்றும் ஸ்ரீலங்காவின் நீதித்துறையில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து அவர் பேச்சுக்களை நடத்த உள்ளதாகவும் தெரிகின்றது. ஸ்ரீலங்காவின் நீதித்துறை அரசியல் அழுத்தங்களுக்கு அடிபணிந்திருப்பதால் நீதித்துறையில் பணியாற்றும் தமிழ் நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதான காரணங்களும் அதற்குரிய ஆதாரமாக முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதியின் பதவி விலகலும் நாட்டை விட்டு வெளியேறி அவரது நகர்வும் நிரூபித்த நிலையில் மனித உரிமை நிலவரங்கள் மற்ற நீதித்துறை சீர்திருத்தங்கள் குறித்து ரணிலுடன் பிரித்தானியாவின் வெளியுறவு ராஜாங்க அமைச்சர் பேச உள்ளமை தெரிகின்றது. கடந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளின் போது அஞ்சலி குறிப்பு ஒன்றை வெளியிட்ட அமைச்சர் ஆன்மரி ட்ரெவிலியன் இறுதிக்கட்ட போரின் போது ஸ்ரீலங்கா ராணுவம் நடத்திய தாக்குதல்களால் 1000+ தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். ஆன்மரி ட்ரெவிலியன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளை முன்னிட்டு வெளியிட்ட இந்த செய்தி லண்டனில் உள்ள ஸ்ரீலங்கா ராஜதந்திர முகங்களுக்கு நாராசமாக பாய்ந்து அவற்றை விசனப்படுத்தியிருந்தன. இந்த நிலையில் அதே ஆன்மரி ட்ரெவிலியன் கொழும்பில் தற்போது பிரசன்னப்பட்டுள்ள நிலையில் உள்ளே கருவியபடி
சுயலாபங்களுக்குரிய பவப்புளி அதாவது சக்தி ஆட்டத்தை கொழும்பும் அவரை மையப்படுத்தி ஆட தலைப்படுவதும் தெரிகிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து மத்திய கிழக்கு கொதி நிலவரங்கள் மீதான பார்வையை பதிக்கலாம். இஸ்ரேலின் வரலாற்றில் மிகவும் அதிர்ச்சிகரமாகவும் டெல்அவியினால் இன்னமும் ஜீரணிக்க முடியாத பாரதூரமான தாக்குதலாகவும் பதிவான பலஸ்தீன ஹமாஸின் அதிரடி தாக்குதல்களுக்கு பின்னராக வளர்ந்து செல்லும் கொதிநிலைக்குரிய ஐந்தாம் நாள் இன்று. இஸ்ரேலிலும் சரி காசாவிலும் சரி பலியான மக்களின் துன்பியல் பட்டியல் அதிகரித்து செல்கின்றது. யூதர்கள் மற்றும் பலஸ்தீன தரப்பில் மொத்தமான பலிகளின் எண்ணிக்கை தற்போது 2100 கடந்துவிட்டது. இதில் இஸ்ரேலிய தரப்பில் மட்டும் பலியானவர்களின் எண்ணிக்கை 1200 உயர்ந்த துன்பியலுக்கு சமாந்தரமாக காசாவின் துன்பியல் பட்டியலும் உயர்ந்து செல்கின்றது. அந்த வகையில் காசாவில் 900 மேற்பட்டவர்கள் மாண்டு போயுள்ளனர். தற்போது 140 சதுர மைல் பரப்பளவில் அடர்த்தியான குடிமக்கள் பெரம்பலை கொண்ட காசா மீதான பாரிய நடவடிக்கைக்காக இஸ்ரேலிய ராணுவத்தின் 35 பெட்டாலியன்கள் அதாவது படைப்பிரிவுகள் காசா எல்லையில் வரிசை கட்டி நிற்கின்றன. போர் தாங்கிகள் கவச வாகனங்களின் அணிகள் அங்கு நீண்ட வரிசையில் அணிவகுத்திருப்பது எந்த நேரமும் காசா மீதான ஒரு பெரும் தரைப்படை நகர்வை இஸ்ரேல் ஆரம்பிக்கலாம் என்ற செய்திகளுக்கு கட்டியங்களை கூறுகின்றன. இந்த பாரிய படை நகர்வுக்கு முன்னோடியாக காசா மீதான வான்வழி தாக்குதல்களை தயவு தாட்சணியமின்றி இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகின்றன. இஸ்ரேலிய போர் விமானங்களின் தாக்குதல்களால் காசா தற்போது இடிபாடுகள் மட்டுமே எஞ்சியுள்ள ஒரு பேய் நகரமாக மாறிவிட்டது. தற்போது காசாவில் குண்டுகள் விழாத இடங்களே இல்லை எனும் அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. இஸ்ரேலின் குண்டுவீச்சு தாக்குதலுக்கு பல்கலைக்கழக கட்டிடங்களும் தப்பவில்லை, உட்கட்டமைப்பு கட்டிடங்களும் தப்பவில்லை, மசூதிகளும் தப்பவில்லை, பலஸ்தீனர்களின் காவல் நிலையங்களும் தப்பவில்லை. எல்லா கட்டிடங்களும் இஸ்ரேலிய போர் விமானங்களின் சல்லடை தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருகின்றன. நேற்றிரவும் காசா துறைமுகம் உட்பட்ட 200 இடங்களை இஸ்ரேலிய விமானங்கள் குதறின. அல் புர்ஹான் பகுதியில் மட்டும் 100 மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டுள்ளன. ஹமாஸின் ஏவுகணைகள் இங்கிருந்துதான் இஸ்ரேலை நோக்கி ஏவப்படுவதான ஐயத்தில் அந்த இடம் கந்தக குண்டுகளால் சல்லடை போடப்பட்டு வருகின்றது. ஆனால் இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஹமாஸின் இலக்குகளை தாக்குவதாக கூறிக்கொண்டாலும் மாறாக அவை மக்களின் குடியிருப்புகளையும் தாக்கி வருகின்றன. அந்த வகையில் ஜபாலியாவில் உள்ள மக்கள் குடியிருப்பு பகுதிகளும் கிசான் அல் நஜார் பகுதியில் உள்ள மக்கள் குடியிருப்பு பகுதிகளும் குண்டுவீச்சுக்கு உள்ளாகியுள்ளன. இதனால் காசா மக்களின் அவலம் நீட்சியிருக்கின்றது. இஸ்ரேலிய போர் விமானங்களின் தாக்குதல்களால் காசாவில் 260,000 அதிகமான மக்கள் தற்போது இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கின்றது. காசா மக்கள் தரைவழியாக அந்த பிராந்தியத்திலிருந்து தப்பிச் செல்வதற்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறுக்கு வழியாக இருக்கக்கூடிய காசா எகிப்து வீதியிலும் நேற்று இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குதலை நடத்தியுள்ளன. காசா இனிமேல் ஒருபோதும் பழைய நிலைக்கு திரும்பாதென இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் சூளுரைத்துக் கொள்வதிலிருந்தே அதன் துன்பியலுக்குரிய எதிர்கால தரிசனங்கள் குரூரமாகவே தெரிகின்றன. தலைகளை துண்டித்துக் கொள்பவர்கள், பெண்களை படுகொலை செய்பவர்களை இஸ்ரேல் கடுமையான பல பிரயோகத்துடன் சமரசம் இல்லாமல் அகற்றும் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் சூளுரைத்திருக்கின்றார். இஸ்ரேலுக்கு இப்போது பெரிய இடங்களின் படைய உதவிகளும் கிட்ட ஆரம்பித்து விட்டன. அமெரிக்காவின் முதற் தொகுதி ராணுவ உபகரணங்களை ஏற்றிய முதலாவது பாரிய சரக்கு விமானம் தெற்கு இஸ்ரேலில் உள்ள விமான தளத்தில் ஏற்கனவே தரையிறங்கி அங்கிருந்து ஆயுத தளவாடங்கள் இறக்கப்பட்டு விட்டன. நாளை அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு பயணப்படும் நிலையில் இந்த படைய உதவி அதற்கு கிட்டியது. அநேகமாக இந்த முதற் தொகுதி உதவியில் இஸ்ரேலிய பாதுகாப்பின் நம்பிக்கை நட்சத்திரமாக இன்று வரை இருந்து கடந்த சனியன்று ஹமாஸின் ஏவுகணைகளால் திணறிக்கொண்ட அயன் டோம் எனப்படும் இரும்பு குவிமாட ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்புக்குரிய ஆயுத தளவாடங்கள் அமெரிக்காவால் அனுப்பப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது. அமெரிக்காவின் முதற் தொகுதி ராணுவ உபகரணங்கள் இஸ்ரேலுக்கு கிட்டிய நிலையில் USS ஜெரால் ஃபோர்ட் விமானந்தாங்கி கப்பல் தலைமையிலான பெரும் கடல் பூரணி கலங்கள் கிழக்கு மத்தியதரை கடற்பரப்பை அடைந்துவிட்டன. ஜெரால் ஃபோர்ட் விமானந்தாங்கி கப்பல் தான் இதுவரை உலகில் கட்டப்பட்ட போர்க்கலங்களில் மிகப்பெரிய போர்க்கப்பலாகும். அமெரிக்க கடற்படையில் முன்னர் பணியாற்றிய அமெரிக்காவின் 38வது அரசு தலைவரான ஜெரால் ஃபோர்ட்டின் நினைவாக பெயரிடப்பட்ட இந்த கலம் ஒரு மிதக்கும் கடல் கோட்டை. அதாவது அமெரிக்காவின் மோஸ்ட் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் ஏர்கிராப்ட் கேரியர் இது. 3 உதைவந்தாட்ட மைதானங்களை விட நீளமான இந்த கலத்தில் 5,000 மேற்பட்ட துருப்புக்கள் பணியாற்றுகின்றன. அமெரிக்க கடற்படையே இதனை ஒரு மிகப்பெரிய மோசமான போர்க்கப்பல் என வர்ணிப்பது உண்டு. 2 அதிநவீன அணு உலைகளால் இயக்கப்படும் இந்த கலம் மணிக்கு 34.5 மைல் வேகத்தில் செல்லக்கூடியது. இந்த கலத்தில்
புதிய தலைமுறை போர் விமானங்கள் எல்லாம் உள்ளன. ஜெரால் ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பலிலிருந்து எந்த திசையிலும் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு போர் விமானங்களை ஏவிக்கொள்ள முடியும். F-35 ரக போர் விமானங்கள் உட்பட 90 விமானங்கள் இந்த கலத்தில் தரித்து நிற்கின்றன. இவற்றில் F-15, F-16, F-22, A-10 கலங்களும் அடக்கம். ஜெரால் ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பலுக்கு துணையாக USS நோமண்டி, USS தோமஸ் ஹுட்னர், USS ரமாஷ், USS கார்னே, USS ரூஸ்வெல்ட் ஆகிய கலங்களும் நிலை கொண்டிருப்பதால் இது மிகப்பெரிய கடல் போர் அணியாக நானாவித நாசகார ஆயுதங்களுடன் கிழக்கு மத்தியதரை கடற்பரப்பில் மிதந்து கொள்கின்றது. USS ஜெரால் ஃபோல்டில் ரோலிங் ஏஃப்ரோம் ஏவுகணை, எவால் சீஸ் ப்ரோ ஏவுகணை உட்பட்ட பல சூப்பர்சோனிக் ஆயுதங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஜெரால் ஃபோர்ட் மற்றும் அதன் துணை போர்க்கப்பல்கள் யாவுமே அதன் எதிரிகளை இரண்டு முறை யோசிக்க வைக்கும் என்பதிலும் ஐயமில்லை. ஆனால் இவ்வாறான வீரதீர காட்சிகள் எல்லாம் கிழக்கு மத்தியதரை கடற்பரப்பில் இருந்தாலும் இஸ்ரேலிலும் சரி, காசாவிலும் சரி, பொதுமக்களின் அவலக்காட்சிகள் விரிவடைந்து செல்கின்றன. ஹமாஸ் மேற்கொண்ட படுகொலைகள் குறித்த குரூரமான செய்திகள் தொடர்ந்தும் வெளிவருகின்றன. ஹமாஸ் ஆயுததாரிகள் தம்மிடம் சிக்கிய இஸ்ரேலிய பொதுமக்களின் தலைகளை வெட்டியதாகவும், பெண்கள் குழந்தைகள் என ஈவிரக்கம் பார்க்காமல் படுகொலை செய்ததாகவும் மேற்குலக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. இதனை அடுத்து இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதல்கள் முழுமையான தீய செயல் என, அதாவது ஆக்ட் ஆஃப் ஷீர் எவில் என அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் கூறுகிறார். ஹமாஸின் தாக்குதல்களில் 14 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டு மேலும் சிலர் பணைய கைதிகளாக சிக்கியுள்ள நிலையில் பைடனின் கருத்து நேற்று வந்தது. கடந்த சனி முதல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடன் 3வது முறையாக பைடன் நேற்றும் தொலைபேசியில் பேசினார். இதேபோல அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரும் தினசரி இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சருடன் பேசி வருகின்றார். மறுபுறத்தே காசாவுக்காக பேசுபவர்கள் குறைவாகவே உள்ளனர். காசாவின் சுகாதார கட்டமைப்பு சரிவடைந்து வருவதால் மக்கள் அவலப்படுகின்றனர். காசா மக்களுக்குரிய உணவு விநியோக மையங்கள் மூடப்பட்டதால் ஏறக்குறைய 500,000 மேற்பட்ட மக்கள் இந்த வாரத்துக்குரிய ஐநாவின் உணவு நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹமாஸ் நடத்திய தாக்குதல்களில் 123 இஸ்ரேலிய படையினர் பலியான விடயத்தை நேற்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தி எதிராளிகளின் இழப்புகளை சற்று அதிகப்படுத்தி கூறினார். அந்த வகையில் சனிக்கிழமை முதல் இதுவரை 1500 ஹமாஸ் ஆயுததாரிகளின் உடல்களை தாம் விட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் இந்த விடயத்தில் ஒரு பரப்புரை யுக்தி இல்லாமலும் இல்லை. இதற்கிடையே சந்தடிசாக்கில் தனது பரப்புரையை செய்யும் உக்ரேனிய அரசு தலைவர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஹமாஸ் நடத்திய தாக்குதல்களின் பின்னணியில் ரஷ்யாவின் ஆதரவு இருப்பதான குற்றச்சாட்டை கால நேரம் பார்த்து எறிந்திருக்கின்றார். அத்துடன் தற்போதைய மத்திய கிழக்கு முதல்கள் உக்ரேன் மீது ரஷ்யா நடத்தும் போரிலிருந்து அனைத்துலக கவனத்தை திசை திருப்பும் அபாய யுக்தியை கொண்டிருப்பதாகவும் வளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் கவலை வருகின்றது. இதற்கிடையே காசாவில் குடிமக்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக நேற்றும் இஸ்ரேலின் அஷ்கலோன் நகர் மீது காசாவிலிருந்து உந்துகணைகள் ஏவப்பட்டன. இதற்கும் அப்பால் காசா எல்லையில் இருக்கும் இஸ்ரேலிய நகரான மெஃபால்சிமுக்கு அருகில் ஹமாஸும் இஸ்ரேலிய துருப்புகளும் நேற்று நேரடியான துப்பாக்கி சமரில் ஈடுபட்டன. ஹமாஸின் தாக்குதல்களில் கணிசமான வெளிநாட்டு குடிமக்களும் கொல்லப்பட்டுள்ளதால் இந்த தாக்குதல் அதிர்வுகள் உலகளாவிய ரீதியில் தொடர்ந்து எதிரொலித்து வருகின்றன. அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய குடிமக்கள் 10 மேற்பட்டவர்கள் பலியான நிலையில் 8 பிரெஞ்சு பிரஜைகள் பலியாகி மேலும் 20 பேர் கடத்தப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் தெரிவிக்கின்றது. கனடிய பிரஜை ஒருவர் கொல்லப்பட்டு மேலும் 3 காணாமல் போயுள்ளதாக கனடா அறிக்கையிடுகின்றது. ரஷ்யாவும் தனது 4 குடிமக்கள் பலியானதாக கூறுகின்றது. தாய்லாந்து, நேபாளம், இலங்கை என பல நாடுகளின் குடிமக்கள் கொல்லப்பட்டு அல்லது காணாமல் போயுள்ளனர். ஐநாவின் 4 மனிதாபிமான பணியாளர்களும் கொல்லப்பட்டுள்ளதால் மரணங்கள் மலிந்த ஒரு பகுதியாக இந்த வாக்குத்தத்த பூமி மாறியுள்ளது. ஆயினும் இருதரப்பு மோதல்களில் சிக்கி 2 தரப்பிலுமே அப்பாவி பொதுமக்கள் பலியாகி வருவதுதான் தொடரும் துன்பியலாக நகர்கின்றது.